அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் கருப்பு கொடி காட்டுவது, பலூன்களை பறக்க விடுவது, கோபக் மோடி என ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்வது என அதகளப்படுத்தியதை நாம் அறிவோம். இப்போது திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் நேரத்தில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதியன்று 11 மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க விருதுநகருக்கு வருகை தருகிறார் பிரதமர் மோடி. இது குறித்து திமுகவின் அமைப்பு செயலாளரும் எம்பியுமான ஆர் எஸ் பாரதி ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில், தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு திமுக என் கருப்பு கொடி காட்ட வேண்டும். எதிர்கட்சியாக இருந்தபோது நாங்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டினோம். ஆனால் இப்போது நாங்கள் அவரை விருந்தினராக அழைத்திருக்கிறோம். அவர் தமிழகத்தின் விருந்தினராக வருகிறார். நாங்களே அழைத்துவிட்டு நாங்களே கருப்பு கொடி காட்டினால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளை திறந்து வைப்பதற்காக அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவர் வரவுள்ளார். இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் எப்படி அவருக்கு கருப்பு கொடி காட்ட முடியும்? எங்களுக்கு எதிராக அவர் ஏதாவது பேசியிருந்தால் அப்போது நாங்கள் அவரை தவிர்த்திருப்போம். மோடி எங்களுக்கு எந்த காலத்திலும் எதிரியாக இருந்ததில்லை. பிரதமர் மோடி எங்களுக்கு எதிரியே அல்ல, இந்துத்வாதான் எதிரி. அதிமுக ஆட்சியின் போது அவருக்கு கருப்பு கொடி காட்டி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்றால் அவர் தமிழர்களுக்கு எதிராக அப்போது செயல்பட்டார். அதனால் எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்போதும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அவர் செய்து தருவதாக கூறியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம். அதிமுகவை போல நாங்கள் இல்லை. பிரதமர் மோடி சொல்வதற்கெல்லாம் அதிமுகவினர் தலையாட்டினார்கள். நாங்கள் யாருடைய காலிலும் விழவில்லை. திமுக தன்மானத்தோடு நடந்து கொள்கிறது என கூறி திமுக பிரதமர் மோடியிடம் சரணடைந்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமை கண் தங்கிற்று உலகு என்கிறார் வள்ளுவர். பகையையும் நட்பாக மாற்றி அவருடன் இணைந்து வாழும் குணமுடைய ஆட்சியாளரின் பெருமைக்குள் இவ்வுலகமே அடங்கும் என்பதுதான் இதன் பொருள். இது பிரதமர் மோடிக்கு அப்படியே பொருந்தும். நன்றி.